தமிழ் சினிமாவுடைய ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு நடிகருக்கு போட்டியாக இன்னொரு நடிகரை பார்க்குறத தமிழ் ரசிகர்கள் வழக்கமாக வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறமா ரஜினிகாந்த் கமலஹாசன் தான் போட்டியாளர்களாக இருந்தாங்க. என்னதான் ரஜினி அண்ட் கமல் நண்பர்களாக இருந்தாலும் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டியாளர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கிற ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து சில படங்களை நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து படங்களை நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான சித்ராலட்சுமி சார் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 70வது ஆண்டிலே திரைக்கதிர் என்ற ஒரு சினிமா பத்திரிகையை நான் தொடங்கினேன். அந்த பத்திரிகையுடைய சார்பாக சிறந்த திரைப்பட கலைஞர்களுக்கு விருதளிக்கின்ற விழா 1978 ஆண்டு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. 16 வயது நிலைய படத்திலே சப்பானியின் வேடத்திலே மிகச்சிறப்பாக நடித்ததற்காக கமலஹாசனுக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்ட அந்த விழாவிலே ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் என்ற படத்திலே சிறப்பாக நடித்ததற்காக லட்சுமி சிறந்த நடிகைக்கான விருதினை பெற்றார். திரைக்கதாசிரியர் பஞ்சுவரணாச்சலமும் இயக்குனர் எஸ்பி முத்துராமனும் போனா ஒரு கேள்வி குறிப்பிடத்திலே மிகச்சிறப்பாக பணியாற்றியதற்காக சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதையும் சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பெற்றார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதினை இளையராஜா பெற்ற அந்த விழாவிலே சிறந்த பின்னணி பாடருக்கான விருது எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கும் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது எஸ் ஜானகிக்கும் வழங்கப்பட்டது. அந்த விழாவுடைய முற்பகுதியிலே இளையராஜாவுடைய இன்னிசை நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதே விழாவுடைய பிற்பகுதியிலே அபஸ்வரம் ராஞ்சி தன்னுடைய குழுவினரோடு இசை நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவிலே பரிசு பெற்றது மட்டுமின்றி ஜெயக்குமாரி, மீரா, ஸ்வர்ணா, ஒரு ஊதாப்பு கண்சு முட்டுகிறது படத்திலே கதாநாயகன் நடித்த சரோஜா ஆகிய நால்வரோடும் ஒரு அற்புதமான நடன நிகழ்ச்சியை அந்த விழாவிலே நடத்தினார் கமலஹாசன். அவர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆயிருந்தது. இருந்த போதிலும் ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் அந்த நிகழ்ச்சிக்கான ஒத்திகையிலே ஈடுபட்டார் கமலஹாசன். இது தவிர அசோகன், தேங்காய் சீனிவாசன், ஒய்ஜி மகேந்திரன், ஸ்ரீபிரியா, பட்டாபட் ஜெயலட்சுமி, பிரமிளா, ஏ சகுந்தலா, குட்டி பத்மினி, இயக்குநர்கள் டி என் பாலு, ஜி என் ரங்கராஜன், தயாரிப்பாளர் சித்ரமால் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பல திரையுலக பிரமுகர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டார். 1978 ஆண்டிலே கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த சிகப்பு ரோஜாக்கள், சட்டமுன் கையில் போன்ற படங்களுக்கு பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றினான். அதே ஆண்டு கமலஹாசன் நடித்து வெளியான மலையாள படமான வயநாடன் தம்பான் திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தேன். மாயனானந்தம்மா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது வின்சென்ட்டுடைய இயக்கத்திலே உருவான ஒரு மலையாள திரைப்படம். லதா, லீனா, குட்டி பத்மினி போன்ற பல கதாநாயகர்கள் அந்த படத்திலே கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். 100 வயது கயவனாக அந்த படத்திலே கமலஹாசன் நடித்திருந்தார். அந்த படத்தை தமிழிலே மொழிமாற்றம் செய்து வெளியிடுகின்ற உரிமையை பெற்ற நான் அந்த படத்திற்கு கன்னி வேட்டை என்று ஒரு அழகான பெயரை சூட்டினேன். அந்த படத்தை தமிழிலே மொழிமாற்றம் செய்து வெளியிடுகின்ற உரிமைகளை நான் வாங்கியிருந்த காரணத்தினால அந்த படத்தினுடைய தமிழ் பதிப்பில் கமலஹாசன் தன்னுடைய சொந்த குரலில் பேசினார். அதே மாதிரி நான் கேட்டுக்கொண்டதற்கணங்க லதாவும் தன்னுடைய சொந்த குரலிலே அந்த படத்திற்காக பேசினார். கன்னிவேட்டை படத்தை என்னுடைய மிக நெருங்கிய நண்பரான பஞ்சு அருணாச்சலத்துடன் இணைந்து நான் தயாரித்தேன். அப்போ பஞ்சு அருணாச்சலத்துடன் மிக நெருக்கமான நட்பிலே இருந்தவர் ஸ்ரீசந்த் என்ற ஃபைனான்சியர். அவர் ஷாம் ஃபிலிம்ஸ் என்ற பெயரிலே ஒரு பட நிறுவனத்தை அப்போது நடத்தி கொண்டிருந்தார். அந்த நிறுவனத்தின் பெயரிலேயே இந்த கன்னிவேட்டை படத்தை வெளியிடலாம் என்று பஞ்சு அருணாச்சலம் யோசனை சொன்னதுக்கேற்ப அந்த கன்னிவேட்டை திரைப்படம் அவரது கம்பெனி சார்பிலே வெளியாயிற்று. என்னுடைய இனிய நண்பரான பஞ்சு அருணாச்சலம் 1978 ஆண்டிலே தன்னுடைய மனைவி மீனாவின் பெயரிலே பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற பெயரிலே ஒரு பட நிறுவனத்தை தொடங்கினார். ரஜினி, கமலஹாசன் ஆகிய இருவரையும் வைத்து மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்கலாம் என்று பஞ்சரணாலன் திட்டமிட்டு கொண்டிருந்த வேளையிலே இனி நாம் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்ற ஒரு முடிவை கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து எடுத்தார். அதன் காரணமாக அவள் இருவரையும் வைத்து தனித்தனியாக படத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை பஞ்சரணாஜலத்துக்கு ஏற்பட்டது. அப்படி அவர் தயாரித்த இரு படங்களில் ஒன்றான 6 60 படத்தினுடைய படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று கொண்டிருந்த போது கல்யாணராமன் படத்தினுடைய படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக கமலஹாசன், ஸ்ரீதேவி ஆகியோருடன் பஞ்சு அருணாச்சலமும் நானும் ஏறக்குறைய 45 பொள்ளாச்சியிலே தங்கியிருந்தோம். கல்யாணராமன் படத்திற்காக பொள்ளாச்சியிலே தங்கியிருந்த அந்த 45 என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்களாக அமைந்ததென்றால் அதற்கு கமலஹாசனும் ஒரு முக்கியமான காரணம். கல்யாணராமன் படத்தை தொடர்ந்து கமலஹாசன் கதாநாயகன் நடித்த மீண்டும் கோகிலா, ராஜப்பார் உட்பட பல திரைப்படங்களுக்கு நான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றேன். இதில் ராஜப்பார்வை திரைப்படம் கமலஹாசனுடைய திரைப்பட வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு படம். அதுதான் கமலஹாசனுடைய 100வது படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை தொடர்பானாக மட்டுமின்றி அந்த படத்தை பற்றிய விளம்பரங்களையும் பத்திரிகையிலே நான் தான் வெளியிட்டேன். நாங்கள் அப்போது நடத்தி கொண்டிருந்த ரோம் பப்ளிசிட்டிஸ் என்ற நிறுவனத்தின் சார்பிலே தான் அந்த படத்துடைய விளம்பரங்கள் எல்லா பத்திரிகைகளிலும் வெளியிடப்பட்டன. ராஜபார்வை படத்தோடு 100 படங்களை நிறைவு செய்த கமலஹாசன் அந்த 100 படங்களிலே தனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூறுவதற்காக மிக பிரம்மாண்டமான அளவிலே ஒரு நன்றி தெரிவிக்கின்ற விழாவை நடத்தினார். அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.
அந்த விழாவிலே கமல்ஹாசனை வானலாக பாராட்டி பேசினார் எம்ஜிஆர். கமல்ஹாசனுடைய 100வது பட விழாவுக்கு தலைமை தாங்கிய போது மட்டும் இல்லை, கமல்ஹாசன் தன்னுடைய சின்ன வயசில் டி கே சண்முகம் அண்ணாச்சியுடைய அப்பாவின் ஆசை என்ற நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க வந்தார் எம்ஜிஆர். அப்போதே சிறு வயது கமல்ஹாசனை அந்த அளவுக்கு பாராட்டினார் அவர். கமல்ஹாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் எப்போதுமே உறவு ஒரே சீராகவே அவருடைய பட வாழ்க்கை பூராவும் இருந்தது. கமல்ஹாசன் தன்னுடைய சிறு வயதிலே எம்ஜிஆருடைய இணைந்து நடித்த படம் ஆனந்த ஜோதி. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் கதாநாயன பிறகு எம்ஜிஆரோட அவர் இணைந்து நடிக்கவே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு அவரை ஒரு காலகட்டத்திலே தேடி வந்தது. அந்த வாய்ப்பை கமல்ஹாசனுக்கு வழங்கியவர் கமல்ஹாசனை முதல் முதலாக மலையாளத்திலே கன்னியாகுமரி என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக்கிய சேது மாதவன். எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க நாளை நமதே என்ற படத்தை இயக்கி தயாரித்து சேது மாதவன் அந்த படத்திலே எம்ஜிஆருக்கு தம்பியாக நடிக்கும்படி கமல்ஹாசனை கேட்டார். அப்போது பல படங்களிலே கமல்ஹாசன் நடித்து கொண்டிருந்ததால் அந்த வாய்ப்பை ஏற்க முடியவில்லை. அந்த படத்தில் நடிக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பை விட்டுவிட்டோமே என்று இன்று வரையிலே கமல்ஹாசன் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆருடைய தம்பியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுவிட்டோமே என்பதற்காக அல்ல, அந்த படத்திலே இடம்பெற்றிருந்த ஒரு பாட்டு தான் கமல்ஹாசனுடைய ஆதங்கத்துக்கு முக்கியமான காரணம். அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே என்ற ஒரு பாட்டு அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த பாட்டை மட்டும் எம்ஜிஆரோடு இணைந்து நான் பாடியிருந்தால் இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் என்கிறார் கமல்ஹாசன். அவருடைய ஆதங்கம் நியாயமானது தானே.